Oh, no.
பிறப்பிடமாய் வழக்கத்தின் ஆடம்பரமாய் நம்மை வாழ வைக்கும் தெய்வீக அடையாளமாய் விளங்கும் குத்து விளக்கின் முதலாம் பெரிய ஏற்ற இத்திருப்பலியை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் நம் மறை மாவட்ட தலைமை செயலர் அருட்பணி ஜி பெலிக்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக இரண்டாம் பெரிய ஏற்ற எம் பங்கில் செயல்பட்டு வரும் தூண் மாதா அருள் சகோதரிகளின் இல்ல தலைவி அருள் சகோதரி டெல்வின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக மூன்றாம் பெரிய ஏற்ற எம் பங்கின் அந்திய ஒருங்கிணைய செயலர் திருமதி ஜெயந்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக நான்காம் பெரிய மூத்த குடிமக்கள் சார்பாக திருமதி ராகினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக ஐந்தாம் பெரிய ஏற்ற சிறுவர்கள் சார்பாக ஜெருசை அன்புடன் அழைக்கிறோம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையே, அலங்கார அன்னையே, அன்பிலே நாடினோம் உன்னையே. உன் நிழல் வாழும் பிள்ளைகள் நாங்கள், உன் கரம் தாங்கும் மகன் போல காத்தருள்வாயே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இறை மக்களே, அன்னையை நாடி வந்து அவர் சந்நிதி நாடி வந்து ஆறுதல் பெறவும் அவர் அருகினிலிருந்து ஆயிரம் சோகங்கள் களைய தாயே தஞ்சம் என்று நம்பி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இத்திருத்தலத்தில் குடியிருக்கும் நாடுவோருக்கு நலம் தரும் தூய அலங்கார உபகார அன்னையின் விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை போல் பணிபுரிவோம், இறைமகனின் சீடராவோம் என்ற மைய சிந்தனையை சிந்திக்க நம் அன்பு தாயின் ஆலய முற்றத்தில் ஜெபிக்க தியானிக்க நலம் பெற்று செல்ல வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எம் குமரி மக்கள் பங்கு பேரவை மற்றும் அருட்பணியாளர்கள் சார்பாக வரவேற்கின்றேன்.
பெண்களுக்குள் ஆசி பெற்ற பெண்ணான தூய கன்னிமரியா இறைமகனின் முதல் சீடர். இறைமகன் இயேசுவை தன் உதரத்தில் தாங்கி கல்வாரி வரை உடனிருந்து இயேசுவால் இதோ உம் தாய் என்று தம் சீடர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி இறைமகனின் இரையாட்சி கனவுகளை விதைக்க முன்வந்தவர் நம் அலங்கார உபகாரத்தாய். இந்த அன்னையின் 10ஆம் நாள் திருவிழாவை கொண்டாடும் நாம் அந்த அன்னையைப் போல் இயேசுவின் சீடராக சீடத்தியாக வாழ இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைமகன் இயேசு விட்டு சென்ற அன்பு பணியை அவர் சீடராக இருந்து பணிபுரியவும் மனிதத்தில் முழுமை கண்டு புனிதமடையவும் அன்னை வழி சென்று அவர் மகனின் சீடராக வாழ அன்னையை புகழ் பாடி அருட்பணியாளர்களோடு இணைந்து இத்திருப்பலிக்குள் நுழைவோம், அன்னையின் ஆசி பெறுவோம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அலங்கார உபகார மாதா நம் ஒவ்வொருவரது மனதிலும் நம் ஒவ்வொருவரது இல்லத்திலும் நமது தாயாக எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். இவரது விழாவை நாம் பொதுவாக நமது சமூகம் சார்பாக கொண்டாடுகின்ற வேளையில் அன்னை மரியாளின் தூய்மை நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். சிந்தனைக்கு ஏற்ப தவறுகள் செய்திருந்தால் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம், இதனால் தூய்மை அடைவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
கன்னிமரியாளின் திருவயிற்றில் உம்முடைய வார்த்தை மனிதராக திருவுளமானே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு உம் திருமகனின் பிறப்புக்காக அவளோடு காத்திருந்த அன்னை மரியாளை போன்று நாங்களும் இறைமகன் கிறிஸ்துவின் வருகைக்காக விழிப்புடன் காத்திருக்க செய்தருளும். உம்போடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகமானது பழைய ஏற்பாட்டில் யூதித்து நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் மீது பற்றுறுதி கொண்டு செயல்பட்டால் எத்துணை வலிமை படைத்த உலக ஆற்றல்களையும் வென்றுவிடலாம் என்பது இந்நூலின் மைய கருத்தாகும். உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட உன்னத கடவுளின் ஆசி பெற்ற யூதித்து வழியாக இஸ்ரேல் மக்கள் பெற்ற அனைத்து நன்மைகளை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி யூதித்தை வாழ்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். யூதித்து நூலிலிருந்து வாசகம் பிரிவு 15 இறை வார்த்தைகள் 8-10 மற்றும் 12-13 வரை. இஸ்ரேலுக்கு ஆண்டவர் செய்திருந்த நன்மைகளை நேரில் காணவும், யூதத்தை சந்தித்து பாராட்டவும், தலைமை குரு யோவாக்கீமும் எருசலேமில் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்களின் ஆட்சிமன்ற உறுப்பினர்களும் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் யூதித்திடம் வந்து ஒருமித்து அவரை வாழ்த்தினார்கள். நீரே எருசலேமின் மேன்மை, நீரே இஸ்ரேலின் பெருமாட்சி, நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே, இவற்றையெல்லாம் உம் கையாலே ஆற்றிருக்கு, இஸ்ரேலுக்கு நன்மைகள் செய்திருக்கு, இவை குறித்து கடவுள் மகிழ்ச்சியடைந்துள்ளார். எல்லாம் வல்ல ஆண்டவர் எக்காலத்துக்கும் உமக்கு ஆசை வழங்குவாராக என்று வாழ்த்தினார்கள். மக்கள் அனைவரும் அவ்வாறு ஆகட்டும் என்றார்கள். யூதத்தை காண இஸ்ரேல் பெண்கள் அனைவரும் கூடி வந்து அவரை வாழ்த்தினர். அவர்களுள் சிலர்
அவரை போற்றி நடனம் ஆடினர். யூதித்து பூச்செண்டுகளை எடுத்து தம்முடன் இருந்த பெண்களுக்கு வழங்கினார். அவரும் அவருடன் இருந்தவர்களும் ஒலிவ கிளைகளால் முடிசெய்து அணிந்து கொண்டார்கள். எல்லா மக்களும் முன்பாக யூகித்து சென்று எல்லா பெண்களையும் நடனத்தில் வழிநடத்தினார். இஸ்ரேலில் ஆண்கள் அனைவரும் படைக்கலன்கள் தாங்கியவர்களாய் மாலைகள் சூடிக்கொண்டு புகழ்பாக்களே பாடிய வண்ணம் பின் சென்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 16, பக்கம் 11, பாடல் எண் 16. அழிப்பவரே
இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எருசலேம் ஆலயத்தின் வாயில் முற்றத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் கால் ஊனமற்றோரை பேதுரு. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் குணப்படுத்தும் நிகழ்வு இவ்வாசகத்தின் மையப்பகுதியாக அமைகிறது. இறை மகன் சீடரான பேதுருவை போன்று இயேசு கிறிஸ்துவின் மீது பற்றுறுதியும் நம்பிக்கையும் வைத்து அவர் பெயரால் எதை செய்தாலும் அது நன்மை பயக்கும் என்ற இறை வார்த்தையை நம் மனதில் பதிக்க இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோயிலுக்குள் சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு அங்கு வந்தனர். அவர் நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பார். அவர் கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுரு யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறி அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவரை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் என்று நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்காலும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறு அவர்களோடு கோயிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர் எல்லாரும் கோயிலுக்குள் அழகு வாயில் என்னும் பகுதியில் பிச்சை எடுப்பவர்தானே இவர் என்று நினைத்து அவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததையும் பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. பாராக
லூக்காக எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு ஒன்று, வசனங்கள் 39-45 வரை. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கேரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அலங்காரத்தாயின் அழகின் முகம் ஆனந்தம் கொண்டாடும் எங்கள் மனம், உபகாரத்தாயின் உறவின் முகம் உள்ளங்கள் நின்றாடும் அன்னை முகம் அலங்காரத்தாயின் அழகின் முகம் ஆனந்தம் கொண்டாடும் எங்கள் மனம் உபகாரத்தாயின் உறவின் முகம் உள்ளங்கள் நின்றாடும் அன்னை முகம். பாசத்திற்குரியவர்களே, ஓராண்டு காலம் இந்த குமரி மண்ணில் இணை பங்கு தந்தையாக பணியாற்றிய போது, அந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய மனதில் நான் இசைத்துக் கொண்டிருந்த வரிகள் இந்த வரிகள். இதைத்தான் இன்று இந்த விழாவில் முதல் காணிக்கையாக இந்த அன்னைக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடம் வரலாற்று சிறப்புகள் மிகுந்தது. நம்முடைய மண்ணுக்கென்று ஒரு பெருமை இருக்கிறது. இங்கு வந்து போகின்றவர்களுடைய மனம் குமரியின் அழகோடு இந்த மரியின் அழகையும் இணைத்து ரசித்து அழகின் நிறைவை கொண்டாடி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாளில், இந்த ஆண்டின் விழாவின் நிறைவு நாளில், மிகுந்த மகிழ்ச்சியோடு அன்னையின் அழகு முகத்தை, அலங்காரத்தாயின் அழகு முகத்தை, உபகாரத்தாயின் உறவின் முகத்தை கண்டு, அன்னையே அருகினில் வருவாய், அருள் மழை பொழிவாய் என்று அன்போடு உரிமையோடு பாசத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய மனங்களுக்கு எண்ணில்லாத வரங்களை பொழிவதற்காக இந்த அன்னை இன்று நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். அன்புமிக்கவர்களே, வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 5 நாட்கள் விழாவின் போது பணிவிடை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில்
நாற்பது ஐம்பது இளம் பெண்கள், இந்து சமய பெண்கள், நீல நிற உடை உடுத்தி வேளாங்கண்ணி திருத்தலத்தின் முதன்மை ஆலயத்திலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற காட்சியை பார்த்தோம். நாங்களும் ஒரு சிலர் அவர்கள் வெளியே வருகின்ற போது நாங்கள் அந்த ஆலயத்திற்குள் நுழைவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். அப்போது பக்கத்தில் சென்று கொண்டிருக்கிற போது அதில் ஒரு பெண்மணி இப்படியாக சொல்லிக்கொண்டு செல்கிறாள். என்ன சொன்னாள்? அல்லேலியாங்கிறாங்க, இயேசுங்கிறாங்க, ஒண்ணுமே புரியலப்பா என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளை செல்கிறார். ஆக மொத்தத்தில் அங்கு வந்த இந்த ஐம்பது பேருக்கும் அல்லேலியா தெரியவில்லை, இயேசுவையும் தெரியவில்லை. ஆனால் ஒரு மனிதரை அவர்களுக்கு ஆழமாக தெரிந்திருந்தது. அவர்தான் அன்னை மரியா. சமயங்களை கடந்து எல்லா நிலைகளையும் கடந்து எல்லோரையும் தம் அன்பு மகனிடம் ஒன்றாக கூட்டிச் சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக, கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு தனிப்பெரும் யுக்தியாக இந்த அன்னை மரியா இருக்கிறாள் என்பதை நாம் காலம் கடந்து நம்முடைய கால்களை ஆழமாக பதித்து துணிச்சலோடு நிச்சயமாக சொல்ல முடியும். அன்னை மரியா அலங்கார உபகார தாய் என்று நாம் நெஞ்சார முழங்குகின்ற போது இந்த அன்னைதான் நம்முடைய வாழ்வின் எல்லா அனுபவங்களிலும் எல்லா நிலைகளிலும் நம்மை ஒன்று கூட்டி சேர்ப்பவளாக இருக்கிறாள். நம்முடைய விழாவின் அந்த அழைப்புதலை புரட்டி பார்க்கிற போது முதல் நாளில் ஆகட்டுமென்றார் ஆண்டவரின் தாயானார் என்று நாம் சிந்தித்தோம். இந்த நிறைவு நாளில் அன்னை போல் பணிபுரிவோம், இறை மகனின் சீடராவோம் என்று நாம் முழக்கமிடுகிறோம். ஆக மொத்தத்தில் இந்த விழா முழுவதும் ஒரு நிறைவை நோக்கி நாம் பயணித்திருக்கிறோம் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்? பணிவில் தொடங்கி பணியில் நாம் நிறைவு செய்கிறோம். ஆகட்டுமென்றார் பணிந்து நின்றார் இறைவனின் பார்வையில். இன்று இந்த விழாவின் நிறைவில் அந்த பணிவின் நிமித்தம் தன்னுடைய அன்பு மகனின் பணிக்காக நம்மை அழைக்கிறார். நான் இயேசுவை கருவினில் மட்டும் சுமக்கவில்லை, மாறாக என்னுடைய செயல்களில் நான் சுமந்து சென்றேன் என்பதைத்தான் இன்றைய நாளில் அன்னை நமக்கு அன்பு அழைப்பாக விடுக்கிறார். வெறும் மனநிலையிலிருந்து கடந்து ஒரு செயல் நிலைக்கு நாம் செல்வதற்காக அன்னை நம்மை அழைக்கிறார். இன்றைய முன்னுரையில் நாம் வாசிக்க கேட்டோம், அன்னை மரியா தனி முதற் சீடராக சீடத்தியாக இருக்கிறார். இந்த சீடத்துவத்தின் முழுமையை நாம் எங்கே பார்க்க முடிகிறது? அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று நம்மை செயல்பாட்டுக்கு அழைக்கக்கூடிய அந்த நிலையில்தான் அவள் தனி முதற் சீடத்தியாக துலங்குகிறாள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் காலத்தின் கட்டாயமாக எல்லோருடைய மனங்களின் ஆழப்பதிந்த மாற்றத்திற்கான விதையை அவர் பரப்பிய போது அவரிடம் வந்த மக்கள் கேட்டது என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் வந்து அவரிடம் கேட்டது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது வெறும் மனநிலை அல்ல, மாறாக ஒரு சீடன் எங்கே முழுமை பெறுகிறான் என்றால் செயல்படுவதற்கு என்று அவன் தன்னுடைய மனக்கதவுகளை திறந்து விடுகிறானோ அன்றுதான் அவன் முழு முதற் சீடனாக துலங்குகிறான் என்பதை அன்னை மரியா ஒரு செயல் நிலைக்கு அழுத்தம் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. எனவேதான் லூக்கான செய்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது இறைவசனத்தில் திருமுழுக்கு யோவான் ஒரு மாபெரும் அழைப்பினை விடுக்கிறார். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்றால், என்னை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அதை உங்கள் செயல்களால் காட்டுங்கள் என்று அழைக்கிறார். உங்கள் செயல்களால் காட்டுங்கள். இந்த அழைப்பை அவர் திரும்ப திரும்ப விரும்பி விரும்பி சொன்னதால் தான் அவரிடம் வந்தவர்கள் எல்லாம் அதை மூன்றாவது அதிகாரம் பத்தாவது இறைவசனத்தில் நாம் பார்ப்பது போன்று, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய வார்த்தையால் எங்களுடைய மனங்கள் தொடப்பட்டிருக்கிறது, உம்முடைய வாழ்க்கையால் எம்முடைய இதயங்கள் சுடப்பட்டிருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லும் என்று சொல்லுகிறார். இப்படியாக மனுக்குலம்
கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பதிலை அன்னை மரியா நமக்கு தருகிறாள். திருமுழுக்கு யோவானிடம் கேட்ட அந்த கேள்விகளுக்கு எல்லாம் முழுமையான ஒரு பதிலை அன்னை மரியா நமக்கு தருகிறாள். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அப்படி சொல்லிவிட்டு அவர் மயங்கி தயங்கி ஒதுங்கி விடவில்லை. மாறாக அப்படி சொன்னவர் அந்த அன்பு மகனுடைய பணியை முதன் முதலாக முன்னெடுத்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. எனவேதான் இவரை முழுமுத சீடத்தி என்று சொல்வதில் நாம் மிக்க பெருமை அடைகிறோம். தன்னுடைய மகனின் பணியில் நிறைவு கண்டவர் என்பதில் நாம் மன நிறைவு அடைகிறோம். அன்னை மரியா நம்மை தன்னுடைய மகனின் பணியை புரிவதற்கு அழைப்பு விடுக்கின்ற போது நாம் ஒரு சில நிலைகளை அங்கே கண்ணோக்குகின்றோம். இவர் இந்த அன்பு மகனின் பணியை எந்த நிலைகளில் முன்னெடுத்து சென்றார்? முதன் முதலாக இந்த சமூகத்தை அவர் கூர்ந்து நோக்கினார். பணி செய்வதற்கு தன்னை ஆயத்தமாக்குகின்ற நிலையில், தன்னை தகுதிப்படுத்துகின்ற நிலையில் இந்த அன்னை மரியா இந்த சமூகத்தை, அடுத்தவரை, ஆண்டவரை கூர்ந்து நோக்கினார், உற்று நோக்கினார் என்பதை அவளுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். யோவான் மற்செய்தி 2 அதிகாரத்தில் கானாவூர் திருமணத்தில் அவள் அந்த குடும்பத்தை கூர்ந்து நோக்கினாள். அங்கே வந்தவர்கள் எல்லாம் சற்று நோக்கிவிட்டு சென்றார்கள். ரசம் தீர்ந்து விட்டது என்று சற்று நோக்கிவிட்டு சென்றார்கள். இவள் மட்டும்தான் அங்கே முழுமையாக இருந்து அந்த குடும்பத்தின் நிலையை உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள், கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய 2 வாசகத்தில் திருத்தூதர் பணிகள் நூல் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். எருசலேம் ஆலயத்தின் அழகு வாயிலில் ஒரு மனிதன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். 1000 மக்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவசரமாக ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற துணியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அவனை சற்று பார்த்து விட்டு அவர்களிடம் இருந்ததை, கொடுக்க முடிந்ததை கொடுத்து விட்டு கடந்து சென்றார்கள். ஆனால் பேதுருவும் யோவானும் நின்றார்கள். அவனை கூர்ந்து நோக்கினார்கள், அவனை உற்று நோக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உற்று நோக்குதல் தான் ஒரு சீடனின் மனநிலையாக இருக்கிறது, பணி புரிவதற்கான ஆயத்த நிலையாக இருக்கிறது என்பதை பேதுருவும் யோவானும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். உற்று நோக்கியதால் அங்கே ஒரு மனிதன் எழுந்து நின்றான். அவனுடைய வாழ்வில் அவன் எழுந்து நின்றான். வாழ்வு தந்த ஆண்டவருக்கு சாட்சியாக அவன் உயர்ந்து நின்றான் என்பதை பார்க்கிறோம். மக்கள் எல்லோரும் வியப்புற்றார்கள். இந்த வியப்புக்கு பின்னால் இருந்த சக்தி என்ன? இருவருடைய உற்று நோக்குதல். தன்னோடு இருப்பவரை அவர்கள் கூர்ந்து நோக்கினார்கள் என்பதில்தான் பல மனிதர்கள் எழும்பி நிற்கிறார்கள். நம்மோடு வாழுகின்ற மனிதர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை, துன்பமும் சுமையும் தந்த அந்த இருக்கங்களை கூர்ந்து கவனிக்கின்ற போது நாம் பேசுகின்ற ஒரு வார்த்தையால், நாம் பார்க்கின்ற ஒரு பார்வையால் பல மனிதர்கள், பல உறவுகள் எழுந்து நிற்கும். அதுதான் நாம் கொடுக்கக்கூடிய பணியின் மகத்துவமாக இருக்கும் என்பதை அன்னை மரியாவும் இயேசுவின் அன்பு சீடர்களும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த அன்னையும் தான் சந்தித்த எல்லா மனிதர்களையும் கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தவளாக இருந்தாள் என்பதை பார்க்கிறோம். ஆக அன்னையை போல் பணிபுரிவோம் என்ற அழைப்பை நாம் பார்க்கின்ற போது அன்னையை போல் கூர்ந்து நோக்குவதற்காக நாம் கடந்து செல்லுகின்ற போது, நாம் நடந்து செல்லுகின்ற போது நமது மத்தியில் குவிந்து கிடக்கக்கூடிய யதார்த்தங்களுக்கு நாம் அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். நம்முடைய பார்வையால் ஊடுருவி அவர்களுடைய தேவைகளை, நிலைமைகளை, மனநிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போதுதான் அங்கே பணியினுடைய பயணம் துவங்க ஆரம்பிக்கிறது. 2வதாக அவள் விரைந்து சென்றாள். கூர்ந்து நோக்கியவள் விரைந்து செல்கிறாள். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 1:39 இறைவசனம் 2 வார்த்தைகளில் இந்த அன்னை மரியா அடுத்தவருடைய தேவையை உணர்ந்த போது தன்னுடைய கால்களை முடக்கி விடாமல், தன்னுடைய வாஞ்சையை அடக்கி விடாமல் அவள் விரைந்து சென்றாள் என்பதை பார்க்கிறோம். 2 வார்த்தைகளில் அவர் பயன்படுத்துகிறார். புறப்பட்டார், விரைந்து சென்றார்.
ஒரே வசனத்தில் அன்மையின் புறப்படுதலை இரண்டு வார்த்தைகளில் அவர் மிக பத்திரமாக நமக்கு ஒரு சரித்திரமாக்கியிருப்பதைக் கண்டு நாம் வியந்து நிற்கிறோம். இரண்டு வார்த்தைகளில் அன்னையினுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தை லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தருவதை நாம் பார்த்து வியந்து நிற்கிறோம். அவள் புறப்பட்டாள், இறைவனின் சந்திப்பை பெற்றவள், ஆகட்டும் என்று சொன்னவள், ஏதோ நடக்கட்டும் என்று சொல்லி இருந்து விடாமல் இயங்க ஆரம்பித்தாள் என்பதில்தான் இவளுடைய பணியினுடைய மகத்துவம் தனித்துவம் எல்லாம் குவிந்து கிடக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. திருவெளிப்பாட்டு நூலில் மூன்றாம் அதிகாரம் 15வது இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம், யோவான் 7 திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதுகிறார். அதில் லெபோதிக்கேயா என்று சொல்லக்கூடிய திருச்சபைக்கும் அவர் கடிதத்தை எழுதுகிறார். அப்படி எழுதுகின்ற போது அவர் அந்த லெபோதிக்கேயா திருச்சபையை உற்று நோக்கி சொல்லுகிறார், நான் உன் செயல்களை பார்க்கிறேன், நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, நீ சூடாகவும் இல்லை. உன்னிடம் இயக்கத்தன்மை இல்லை, நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய், நீ மயங்கி கிடக்கிறாய், நீ குளிர்ச்சியாகவும் சூடாகவும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருப்பதால் உன்னை என் வாயிலிருந்து நான் கக்கி விடுவேன் என்று ஆண்டவர் பெயரால் யோவான் லெபோதிக்கேயா திருச்சபையை எச்சரிக்கிறார். சிரமலர் தெரசா சொல்லுகிறார், ஆண்டவர் மீது கொண்ட அன்பினால், அடுத்தவர் மீது கொண்ட பாசத்தினால் நீ குனிந்து ஒரு குண்டூசியை அப்புறப்படுத்துகின்ற போது உன்னால் விண்ணகம் மகிழ்வுறும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை சந்தித்த நாம், இறைவனின் அன்பை பெற்ற நாம் குனிவதற்கு தெரிய வேண்டும். நம்மால் குனிய முடிவதில்லை. ஏன்? மனதில் குப்பை, வயிற்றில் தொப்பை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு உடலும் மனமும் பருத்து கொழுத்து போய் இருப்பதால், சுயநல ஆசைகள் நம்மை நெருக்கிக் கொண்டிருப்பதால் நம்மால் அடுத்தவருக்காக குனிய முடியவில்லை. நாம் மட்டும் நிமிர்ந்து நிற்பதற்கு ஆசைப்படுகிறோம். நம்முடைய குடும்பம் மட்டும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். நாம் மட்டும் கம்பீரமாக நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அன்னை மரியா குனிந்தாள், விரைந்தாள், புறப்பட்டாள், இயக்கத்தன்மையில் அவள் இருந்தாள் என்பதில்தான் அவளுடைய பணியினுடைய தனித்துவம் நாம் கண்டு நிற்க முடிகிறது. மூன்றாவதாக, இந்த அன்னை மரியா தன்னுடைய பணியில் மறைந்து நின்றாள். மறைந்து நின்று திரைக்கு பின்னால் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி காட்டுகின்ற ஒரு பாங்கு அன்னை மரியாவிடம் இருந்தது. இன்று விளம்பரங்களை தேடுகின்ற உலகம், எல்லாவற்றிலும் தனது அடையாளத்தை துலங்கச் செய்கின்ற உலகம், நான் திருச்சியில் தூய பவுல் இறையியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் களப்பணிக்கு செல்வது வணக்கம். அந்த சூழலில் கல்லணைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பங்கு, 30-40 குடும்பங்கள் தான் அங்கே உண்டு. கண்டிப்பாக அந்த பகுதிகளில் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் யார் இருப்பா? ஒரு நாட்டாமை இருப்பாரு. ஒரு 20 பேரு தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில உட்கார முடியும். அவ்வளவு சின்ன கோயில், ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்கும். ஒரு ஃபேனுக்கு எத்தனை கை உண்டு? எத்தனை கை உண்டு? 3 கை உண்டு. ஆனா அந்த நல்ல மனுஷன், அந்த நாட்டாம தான் அந்த ஃபேனை வாங்கி போட்டிருக்கிறாரு. அந்த 3 கையிலையும் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. என்னன்னு? உபயம் திரு ஆரோக்கியசாமி, உபயம் திரு ஆரோக்கியசாமி, உபயம் திரு ஆரோக்கியசாமி. ஆனால் அவருக்கு தெரியும், அந்த மின்விசிறி சுழலுகின்ற போது தன்னுடைய அடையாளம் கரைந்து விடும் என்று. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றிலும் தன்னை முன்னிறுத்தி தனது அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் தேடுகின்ற ஒரு போக்கில் அன்னை மரியா தன்னுடைய பணியில் பணிந்து அவள் மறைந்து நின்றாள். அவள் இயக்கிய அந்த இயக்கத்தில் தன்னை அவள் முன்னிறுத்தவில்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்புக்கு பின் சிதறிக் கிடந்த எல்லா சீடர்களையும் ஒன்றாக கூட்டியவள் மறைந்து நின்று அவர்களை இயக்குகின்ற சக்தியாக துலங்குகின்றாள். இயேசுவினுடைய வாழ்வில் பல்வேறு முக்கியமான தருணங்களில் அவருடைய பிரசன்னம் உடனிருப்பு மாபெரும் சக்தியை தந்த போதிலும் மௌனமாக மனதில் எல்லாவற்றையும் தியானித்தவளாக அவள் மறைந்து நின்றாள். ஆடம்பரங்களையும் குதூகலங்களையும் தன்னுடைய தனி அடையாளங்களையும்
அவர் ஒருபோதும் தேடியதில்லை. தன்னுடைய பணியில் அவர் மறைந்து நின்று எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருந்த ஒரு நிலையினை பார்க்கிறோம். ஆம், இதுதான் அன்னையினுடைய பணியினுடைய தன்மையாக இருக்கிறது. அவள் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டிருந்த சீடத்துவத்தினுடைய புரிதலாக இருந்தது. இந்த சீடத்துவம் என்பது வெறுமனை பக்தியில் இல்லை, வெறுமனை கும்பிடுவதில் அல்ல, மாறாக செயல்களில் இருக்கிறது. வெறுமனே மனநிலையில் அல்ல, செயல் நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவள் மூன்று நிலைகளில் நமக்கும் இன்று உணர்த்தி கொண்டிருக்கிறார். நாமும் இந்த சமூகத்தை அன்னையை போன்று கூர்ந்து நோக்குபவர்களாக, நாம் கூர்ந்து நோக்கியதன் விளைவாக இந்த சமூகத்தில் ஏழை எளியவருக்கும் தேவையில் இருப்போருக்கும் அவர்களை தூக்கி விடுவதற்காக விரைந்து செல்பவர்களாக, அப்படி நாம் செல்கின்ற பணியில் மறைந்து நின்று இந்த சமூகம் மகிழ்வதை, உயர்வதை, நிமிர்வதை, துலங்குவதை கண்டு மகிழ்வர்களாக வாழ தூய அலங்கார உபகாரத்தாய் நம்மை அருள் வரங்களோடு அரவணைப்பாளாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம், நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மனிதரை துணிதரையாக்கிடவே, துணிதரம் கடவுள் அனிதரானா. அரியணை கொண்டிருந்தம் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். புனிதர்கள் உறவை நம்புகிறோம், சரீரத்தின் உயிர்ப்பை கருவாழ்வை விசுவாசு பொருளாய் நம்புகிறோம். வானங்கள் மழை பொழிகின்றன, வானங்கள் பனி பொழிகின்றன, மலைகள் மழையை தாங்குகின்றன, மேகத்தை தடுத்து மழையாய் தருகின்றது மலை. அன்னை மரியாள் ஒரு பெரிய மலை போன்று ஆண்டவர் இயேசுவில் தருகின்ற வரங்களை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பெற்றுத்தர காத்திருக்கின்றாள். அந்த அன்னையின் உதவியை நாடுவோமாக. கன்னியர் மற்றும்
துறவரத்தார் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திடவும், எங்களை வழிநடத்த தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து ஆசீர்வதித்திட தூய அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் உலகத் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் துறந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படவும், இலவசங்களை தவிர்த்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலை வாய்ப்பினை அளிக்கும் செயல் திட்டங்களை தீட்டி செயல்பட தூய அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் மருத்துவராம் இறைவா, எமது ஊரில் தீராத நோயினால் அகதியூறும் உம் மக்களை கண்ணோக்கும் அவர்கள் உம் மகன் இயேசு கிறிஸ்துவின் கருணையால் நோய் நீங்கி நலம் பெற்று இதுத்தோடு இஸ்ரேல் மக்கள் இணைந்து உம்மை ஆடி பாடி புகழ்ந்தது போல நாங்களும் உம் புகழ் பாட எம் தூய அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வெள்ளலாம் இறைவா, எமது ஊர் மக்களையும் அவர்களின் வேண்டுதல்களையும் உம்மிடம் தருகிறோம். அவர்களின் தொழில் சிறக்கவும், வேலை இல்லாதோர் வேலை வாய்ப்பை பெறவும், எம் குழந்தைகள் கல்வியில் சிறக்கவும், பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து ஒற்றுமையுடன் முன்னேற்ற பாதையில் வளரவும் வரமருள எம் தூய அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நேசராம் இறைவா, இத்திருத்தலத்திற்கு திருயாத்திரையாக வந்திருக்கும் அன்னையின் பக்தர்களை கண்ணோக்கும், அவர்கள் கேட்கும் வரங்களை பெற்றிடவும், உமக்கு சார்ந்து பகிரும் மக்களாகவும், பெற்ற கொடைகளுக்கு என்றுமே நன்றி உள்ளவர்களாக வாழும் வரமருள தூய அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய அலங்கார உபகார மாதா நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கின்றாள். அன்பு மகனே, அன்பு மகளே, உனக்கு என்ன தேவை? துன்பங்களில் துவண்டு வாடுகின்றாயா? இன்பங்களில் திளைத்திருக்கின்றாயா? எதுவாக இருந்தாலும் நீ என்னை பின் செல். ஏனெனில் நான் நீ வணங்கும் தெய்வமாகிய இயேசுவின் சீடத்தி, அவரது வழிகளை பின்பற்றியவள் நான். எனவே அவரது வழிகளைத்தான் நான் உனக்கு காட்டுவேன். துன்பங்களிலிருந்து விடுதலை பெற நினைக்கின்றாயா? என் மகன் அப்படி நினைக்கவில்லை. இன்பத்திலே நிலைத்திருக்க விரும்புகின்றாயா? என் மகன் அப்படி நினைக்கவில்லை. நானும் அந்த வண்ணமேதான். என் மகனை போன்ற குணங்களில் நானும் உனக்கு தர காத்திருக்கின்றேன். என் கரங்களை விரித்து உனக்கு தருகின்றேன். பெற்றுக்கொள் என்று சொல்லுகின்றாள். நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். அவள் தருகின்ற நலத்தை, அவள் தருகின்ற கருணையை, அவள் தருகின்ற துன்பத்தை, அவள் தருகின்ற இன்பத்தை பெற்றுக்கொள்ள நமது மனதை விரித்து வைப்போம்.
கருணை நிறைந்த அன்பு தந்தைய இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த தூய அலங்கார உபகார மாதாவிற்காக நாங்கள் நன்றி கூறுகின்ற இந்த வேளையில் எங்களது எண்ணங்களில் ஓடுகின்ற அனைத்தையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அவற்றை உமது சித்தத்திற்கேற்ப எமது பாதுகாவலியாகிய அலங்கார உபகார மாதா உம்மிடம் கெஞ்சி கேட்பதைப் போன்று அதற்கேற்ற வாழ்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 43, பக்கம் 26. பாடல் எண் 43. தொடர்கின்றேன்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருவிழா திருப்பலி எல்லாமல்ல விண்ணக தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும் படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக் கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, புனித கன்னிமரியாளின் திருவிழாவல் உமது பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். தாய்மை பேற்றினால் அவரை அர்ச்சித்த தூயாவியானவர் எங்கள் காணிக்கைகளையும் புனிதப்படுத்தி அவற்றை அருள் வழங்கும் ஆற்றல் பெறச் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்பும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதர்கள் புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக தூய கன்னிமரியாளின் விழாவில் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது இரக்கத்தை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்பல புரிந்துள்ளீர். சிறப்பாக இம்மடியாளின் தாழ் நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே உமது மகத்துவத்திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானகத்து உதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. Thank you.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே மரணத்தை அறிக்கையிடுகின்றோவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோ. அவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோ. இத்திருப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீ, இதை நீர் ஏற்றுக்கொண்டு
உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீட்டிருந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனித அலங்கார உபகார மாதா, உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சிய மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவாம், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதிபெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் வந்து நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் திரளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசு தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிட்டில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. வல்லமையும் என்றென்றும் துன்பத்தில் துவண்டு அமைதியற்ற உள்ளங்கள், நோயின் வேதனைகளில் அகப்பட்டு அமைதியற்ற உள்ளங்கள், குடும்ப பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அமைதியற்ற உள்ளங்கள், கணவன் மனைவியிடையே ஏற்படுகின்ற சலசலப்பினால் ஏற்படுகின்ற அமைதியற்ற உள்ளங்கள், இன்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு தேவைக்கு அதிகமான இன்பத்தை பருகியதால் ஏற்பட்ட அமைதியற்ற உள்ளங்கள், இன்பம் எந்த அளவுக்கு என்றால் துன்பத்தை உருவாக்குகின்ற அளவிற்கு ஏற்பட்டதால் உள்ள அமைதியற்ற உள்ளங்கள், இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கேட்கின்றார். ஏனெனில் நான் உங்களுக்கு அமைதி தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாட்டி தருவேன், உங்களுக்கு தேவையான மன சுதந்திரத்தை நான் தருவேன். இதுதான் நான் தருகின்ற சமாதான வாழ்க்கை. இந்த சமாதான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அமைதியாக அனைவரும் வேண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையாகி எமது விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோ. பாவம் போக்கும் இறைவன்.
பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். May I kindly request the non-Catholics not to receive the Holy Communion. Oh, dear.
வாழ்வியே சுகமாக புகையாளமே பேரின்பமே 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 தேவனே உமக்கு
திருமண அறிவு புகழ். இறைவன் அருளால் நமது பங்கை சார்ந்த திரு ஜோசப், திருமதி பியூஸ்மா, இவர்கள் மகன் செல்வன் ஆரோக்கிய பேங்கோக் காலிங்ஸுக்கும், நாகர்கோவில் அசிசி பங்கு திரு தாமஸ் கோஸ்டா, திருமதி மார்கரெட் மேரி, இவர்கள் மகள் செல்வி சோவினிதாவுக்கும் திருமணம். இது முதலாம் அறிவிப்பு. இறைவன் அருளால் நமது பங்கை சார்ந்த திரு சகாயம், திருமதி தமிழரசி, இவர்கள் மகன் அட்லினுக்கும், குளித்துறை மறை மாவட்டம் களியக்கவிளை பங்கை சார்ந்த திரு தமியான், திருமதி ஜான் மேரி மார்கரெட், இவர்கள் மகள் செல்வி எலிசபெத் டீனாவுக்கும் திருமணம். இது முதலாம் அறிவிப்பு. இறைவன் அருளால் நமது பங்கை சார்ந்த திரு எஸ்பெடிட், திருமதி அன்னம்மாள், இவர்கள் மகன் செல்வன் ரெக்ஸ் ஆக்னலோவுக்கும், தருமபுரி மறை மாவட்டம் ஓசூர் பங்கை சார்ந்த திரு கிருபாலினி பெர்னாண்டோ, திருமதி குரட்சி, இவர்கள் மகள் செல்வி மேரி ரோசலினிக்கும் திருமணம். இது முதலாம் அறிவிப்பு. இறைவன் அருளால் சின்னமுட்டம் பங்கை சார்ந்த திரு ஜஸ்டின், திருமதி இன்ஃபன் மேரி, இவர்கள் மகன் செல்வன் மெரிசனுக்கும், நமது பங்கை சார்ந்த திரு சகாய மார்டின், திருமதி பேபி, இவர்கள் மகள் செல்வி பிரீகாவுக்கும் திருமணம். இது மூன்றாம் அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருப்பின் பங்கு அருள் பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டியது நமது கிறிஸ்தவ கடமையாகிறது. நாடுவோருக்கு நலம் தரும் கன்னியாகுமரி தூய அலங்கார உபகார அன்னையின் திருவிழாவின் நிறைவு நாள் இன்று. இந்த திருவிழா மகிழ்ச்சியில் பங்கேற்று அன்னை வழி இறைவனுடைய அருளை அபரிவிதமாய் பெற்று தங்கள் இல்லிடம் திரும்புவதற்கு வருகை தந்திருக்கின்ற
கன்னியாகுமரி பங்கு மக்கள், உற்றத்தினர், சுற்றத்தினர், உறவினர், அத்தோடு பிற பங்குகளிலிருந்து இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கின்றவர்கள், பிற சமயத்தினர் யாவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் இனிதே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருப்பங்களை உள்ளங்களில் ஏந்தி அன்னை பதம் வந்திருக்கின்றீர்களோ, அவை யாவற்றையும் அன்னை பரிந்துரை செய்து உங்கள் விருப்பங்களை நலமாக மாற்றி அன்னை தர வேண்டும் என யாம் உங்களுக்காக தொடர்ந்து வேண்டுகிறோம். அன்பிற்கினியவர்களே, இப்பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து நமக்கென இறைவேண்டல் செய்தவர்கள் அருள் பணியாளர் ஜி ஃபெலிக்ஸ் அவர்கள், நம்முடைய கோட்டாறு மறை மாவட்ட செயலர், பல குறுமடங்களில் பணியாற்றி பங்குகளில் மக்கள் பணியை ஆற்றி அவர்கள் மிக சிறப்பாக நம்முடைய மறை மாவட்ட பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல குருக்களை உருவாக்கியவர்கள், அவர்களில் ஒருவன் நான் என்பதில் என்றுமே பெருமை அடைவேன். சிறிய குறுமடத்திலிருந்தே தகுந்த விதத்தில் நல்பயிற்சியை தந்து எங்களை உருவாக்கியவர்கள், நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்து அருமையான ஒரு திருப்பலியை உள்ளார்ந்த விதமாக இறைவன் வசம் நம்முடைய மனங்களை எழுப்பு வண்ணம் இசையோடு பாடலாக்கி நமக்கு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்தமைக்காக அவர்களுக்கு நம்முடைய அருள் பணி பேரவை மற்றும் பங்கு மக்கள் யாவருடைய சார்பாக நம்முடைய உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பெருவிழா திருப்பலியின் மறைவுரை ஆற்றியவர் அருள் பணியாளர் எட்மண்ட் அவர்கள். மிகவும் அறிமுகமானவர், பரிச்சயமானவர், ஓராண்டுக்கு மேலாக நம் நடுவே பணி செய்தவர் இணை அருள் பணியாளராக. அவரோடு பணி செய்வதே அலாதியான இன்பமும் மகிழ்ச்சியும் தருகின்ற ஒரு அனுபவமாக இருக்கும், நான் அனுபவித்தவன். எனவே இந்த நிறைவு நாளில் அவர் வேண்டும் என எண்ணினேன் வந்திருந்தார். மிக அருமையான மறுவுரையை நமக்கு தந்திருக்கின்றார். அன்னையை போன்று உற்று நோக்கவும் அல்லது சமூக யதார்த்தங்களை கூர்ந்து கவனிக்கவும், அன்னையை போன்று இறை அழைத்தல் பெற்று விரைந்து புறப்பட்டு செல்லவும் குனிந்து பணி செய்யவும், அன்னையை போன்று ஆண்டவர் இயேசுவுடைய சீடராக மனம் திறந்த பணிகளை மட்டற்ற விதத்தில் மகிழ்ச்சியோடு எவ்விதமான தம்பட்டமும் இல்லாமல் மறைந்து செய்யவும் நமக்கு இன்று அருமையான அறைக்கூவலை விடுத்திருக்கிறார். ஆழ்ந்த சிந்தனைகள் மறியியலில். எனவே இன்றைய நாளில் வருகை தந்த அவரை நாம் நெஞ்சார வாழ்த்துகின்றோம். தற்போது அவர் நம்முடைய மறை மாவட்ட களரி மக்கள் பண்பாட்டு மைய இயக்குநராக திறம்பட சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் அவருடைய ஆப்சன்ஸ், அவர் இங்கு இல்லாத பொழுது பலருமே அவரை மிகவும் விரும்பினார்கள். அவர் இங்கு இருக்கின்ற பொழுது அதிகமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அவர் சென்ற பிறகு அவர் இல்லையே என்று பலமுறை ஏங்கியது உண்டு, கேட்டது உண்டு, விசாரித்தது உண்டு. அவ்வளவு நல்ல ஒரு அருள் பணியாளர், பன்முக திறமை மிக்கவர். எனவே இறைவன் தொடர்ந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாம் ஆசிக்கின்றோம். இன்றைய நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து அருமையான ஒரு மறை உரையை நமக்கு இந்த நிறைவு நாளில் அழைப்பாக தந்து செல்வதற்காக அவருக்கு நம்முடைய பங்கு அருள் பணி பேரவை மற்றும் பங்கு மக்கள் உங்கள் யாவருடைய சார்பாக உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் நம்முடைய விழா மகிழ்ச்சியில் பங்கேற்று நமக்கென இறைவேண்டல் செய்த ஏனைய அருள் பணியாளர்கள், அருள் பணியாளர் கிருபா இலங்கையிலிருந்து இங்கு கிளரிஷியன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைய நாளில் வருகை தந்து நமக்கென வேண்டியமைக்காக அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அத்தோடு எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்கின்றவர் அருள் பணியாளர் தாமஸ் கிளரிஷியன். நம்முடைய தேவையில் கேட்டவுடனே உதவி செய்கின்ற நல்ல உள்ளம் கொண்டவர். எனவே அவருக்கு சிறப்பாக நாம் நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் அவருடைய உடனிருப்பும் ஒத்துழைப்பையும் நாம் கேட்கின்றோம். அவருக்கு நம்முடைய உளம் கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பித்த பங்கு மக்கள், குமரி பகுதி வாழ் மக்கள், வெளியூர் வெளிநாடுகளில் வாழும் குமரி மக்கள் மற்றும் திருப்பயணிகள் யாவருக்கும் நம்முடைய நன்றி.
இவ்வளவு புத்தாம் புதுமாக இருப்பதனால் தான் பத்தாம் திருவிழா நமக்கு சுரத்து இல்லாமல் சில வேளைகளில் மாறிவிடுகிறது. ஒன்பதாம் நாள் திருவிழா வரைக்கும் அவ்வளவு ஆடம்பரமாக இருக்கின்ற இந்த விழா பத்தாம் திருவிழா நிறைவு திருப்பலி என்று பார்க்கும் பொழுது வருகை பவனிக்கும் அல்லது தொடக்கத்திலும் கூட ஆள் இல்லாது இருந்து விடுவது சற்று கஷ்டமாக கூட இருக்கிறது உண்டு ஒவ்வொரு ஆண்டும். எனவே அடுத்த ஆண்டு என்ன செய்யலாம் என்று நாம் யோசிக்க வேண்டும். என்ன இருப்பினும் எவ்வளவு பெரிய கூட்டமாக சற்று தாமதமாகவே வருகை தந்திருந்தாலும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றி. அன்பு பங்கு மக்களே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பங்கு தந்தையர்கள் மற்றும் பங்கு அருள் பணி பேரவையோடு இணைந்து நீங்கள் காட்டுகின்ற அன்பும் ஒத்துழைப்பும் என்றுமே பாராட்டுக்குரியவை. எனவே முதன்மையாக இந்த நன்றி கூறுகின்ற நேரத்தில் பங்கு மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பங்கு அருள் பணி பேரவையோடு இணைந்து பங்கு தந்தையர்கள் அருள் பணியாளர்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த அருள் பணியை செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை கொள்கிறோம். இறைவன் உங்கள் நடுவில் எங்களை அமர்த்தி இருக்கிறார் என்றே நம்புகிறோம். இந்த பணி எங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குகிறது. உங்கள் வழியாக இறைவனுடைய ஆசீரை எங்களுக்கு பெற்றுத் தருகிறது. எனவே பங்கு மக்களாகிய உங்களுக்கு எங்களுடைய நன்றி. தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் நாம் இணைந்து செயல்படுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் யாவரும் நாடுகின்றோம். என்னுடைய நன்றிக்குரிய அடுத்தவர்கள் நம்முடைய பங்கு பேரவை நிர்வாகிகள் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் யாவரும். துணைத் தலைவர் திருவாளர் லியோன், செயலர் திரு சேவியர் அமலதாஸ், பொருளாளர் திரு மரிய ஜான், இணைச் செயலர் திரு கசின் ராய், நிதிக்குழு மற்றும் உறுப்பினர்கள் யாவருக்கும் நம்முடைய நன்றி. இந்த ஆண்டில் தான் பொறுப்பேற்றிருந்தாலும் ஜூன் மாதத்தில் மிக திறம்பட செயல்படுவதை காண முடிகிறது. இணைத்து திட்டமிட்டு குழுக்களை உருவாக்கி பொறுப்புகளை பகிர்ந்து அர்ப்பணத்தோடு பணி செய்கின்றவர்கள். எனவே தங்கள் நேரம், திறமை, ஆற்றல், ஒத்துழைப்பு யாவற்றையும் களைப்பையும் நோக்காமல் கண் துஞ்சாமல் விழாவிற்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள், தங்களையே தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பொறுப்பேற்றது முதல் பல கட்டமாக நிர்மாண பணிகள், மண்டப பணிகள், கல்லறை மதில் பல பொருத்தியது, சந்தை புது உரு கொடுத்தது, ஆலயமணி வேலை, ஜபமாலை பூங்கா, புனித ஜோசப் தொடக்கப்பள்ளியின் கழிவறைகள் கட்டுமான பணி என ஒவ்வொரு பணியையும் மிக அருமையாக இணைந்து திட்டமிட்டு செயல்படுகின்ற இந்த பாங்கு மகிழ்வாக உங்கள் நடுவில் பணி செய்ய எங்களுக்கும் அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு பங்கு பேரவையினரை, நிர்வாகத்தினரை, உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் இனிதே தெரிவித்துக் கொள்கின்றோம். கொஞ்சம் கைதட்டலாம் அவர்களுக்கு அதிகமாகவே. இனி தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் கூட பல பணிகள் நம்முடைய பார்வையில் இருப்பதாக பங்கு பேரவை உறுதியெடுத்திருக்கிறது. அதில் முக்கியமாக நம்முடைய ஆலய கூரை கோபுரம் செப்பனிடுகின்ற ஒரு பணி இன்னும் அடுத்த ஆண்டு தொடங்கிய பிறகு இந்த திருத்தலத்திற்கு வெள்ளை அடிக்கின்ற அல்லது வர்ணம் பூசுகின்ற பணியும் நம்முடைய பார்வையில் உடனடியாக இருக்கிறது. பங்கு பேரவையினர் அதனை செய்ய தொடங்கிவிடுவார்கள். அடுத்ததாக நம்முடைய நன்றிக்குரியவர்கள் அன்பிய ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள், அன்பிய மண்டல நிர்வாகிகள், அன்பிய வழிகாட்டினர் மற்றும் உறுப்பினர் யாவருக்கும் நன்றி. பக்த சபைகளின் ஒருங்கிணைய நிர்வாகத்தினர், இயக்கங்கள், மறைக்கல்வி மன்றம், சுய உதவி குழுக்கள், அனைத்து விசைப்படகு சங்கங்கள், வள்ளம் மற்றும் கட்டுமர சங்கங்கள், கடல்சார் வியாபாரிகள், பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர், சிறார் இயக்கம், ஒய்சிஎஸ், இளைஞர் இயக்கம், நற்கொருணை பணியாளர்கள் 10 நாட்களும் உதவி செய்தீர்கள். எனவே யாவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் காலை நேரத்தில் ஆராதனைக்கு உதவிய அனைவருக்கும் நம்முடைய நன்றி. 10 மணிக்கான திருப்பலியை சிறப்பித்தவர்களுக்கும் நம்முடைய நன்றி. நம்முடைய சிறப்பான நன்றி கூறியவர்கள் நம்முடைய அருள் சகோதரிகளின் குழுமங்கள், அடைக்கலனை சபை, பிறரன்பு அன்னாள் பிறரன்பு சபை, அபிலா கார்மல் சபை, வீடு அலங்காரம், நற்கருணை வழங்குதல், உணவு அறையிலே எங்களுக்கு உதவி என அனைத்து நிலைகளிலும் நீங்கள் ஆண்டு முழுவதுமாக செய்து வருகின்ற அந்த செயல்களுக்கு, பணிகளுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் அங்கீகாரமும் நன்றியும் தருகின்றோம். மிக்க நன்றி. இந்த நாட்களின் இந்த விழாவை, வழிபாடுகளை சிறப்புற அமைவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் நம்முடைய திருவழிமாட்டு குழுவினர்,
நம்முடைய நன்றிக்குரியவர்கள், ஆண்டு முழுவதும் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றவர்கள். எனவே இந்நேரத்தில் நம்முடைய திருவிழிபாட்டு குழு நிர்வாகம் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நன்றியை நான் இனிதே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கடந்த நாட்களில் வெவ்வேறு தினங்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய யாவருக்கும் நன்றி. இந்த 10 நாட்களும் நமக்கு இந்த வழிபாட்டுக்கான பாடல்களை தொகுத்து பயிற்சி எடுத்து மிக அருமையாக பாடி நமக்கு இறை உணர்வை உள்ளத்தில் அனுபவமாக்கிய பாடகர் குழுவினர், அவர்களை வழிநடத்தினவர்கள், இசை கலைஞர்கள் கடந்த நாட்களில் எங்களோடு அவர்கள் அதிகமாக ஒத்துழைத்து மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே இசை கலைஞர்கள் யாவருக்கும் நம்முடைய நன்றி. அதிலும் குறிப்பாக அருள் பணியாளர் பெனிட்ரோ நம்முடைய நன்றி கூறியவர். இந்த நாட்கள் முழுவதுமாக அவர்களோடு உடன் இருந்து இதனை சிறப்பாக செய்திருக்கிறார். இன்னும் நம்முடைய உளம் கனிந்த நன்றி கூறியவர் அருள் பணியாளர் ரெட். இன்றைய நாளில் அவருடைய அசிசி பங்கில் பங்கு பேரவை தேர்தல் இருப்பினும் கூட கடந்த 3 நாட்கள் நம்மோடு வந்திருந்து மிகச் சிறப்பாக இந்த பணியை செய்து சென்றிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களில் நமக்கு பாலா பாடிய திருமாளர் ஆசீர்வாதம் அவர்கள், கடினமான ஒரு செயல் என்பதை அறிவேன். இந்த தேர் பின்னே செல்ல வேண்டும், சப்பரங்கள் பின்னே இரவு நேரத்தில் தாமதமாகும் வரைக்கும் இந்த பாடல்களை தொடர்ந்து பாடுவது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றே கருதுகிறேன். எனவே அவருக்கும் நம்முடைய நன்றியை நான் எளிதே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆலய பணியாளர்கள் திருமாளர் புளாரன்ஸ், திருமாளர் ஆரோக்கியராஜ், நம்முடைய திருப்பண்ட அறையில் பணி செய்கின்ற திருவாளர் பிரவீன், நம்முடைய பீடச்சிறார்கள், இன்னும் எங்களுக்கு சமையலுக்கு உதவி செய்கின்ற அனைவருக்கும் நம்முடைய நன்றி. தேர் அலங்காரம் செய்த திருவாளர் செல்வம் அவருடைய குழுவினர், திருவாளர் எடிசன் மற்றும் அவருடைய குழுவினர், திருவாளர் போர்ஜிஸ், இன்னும் நம்முடைய கொடிமரத்திற்கு உதவிய திருவாளர் கிறிஸ்டி, அவரோடு இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய நன்றி. எனக்கு தெரியும் எத்தனை நாள் இந்த தேர்களுக்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என. எனவே மாதங்களாக உழைத்த அற்புதமான பணி இது. எனவே அன்னை வழி இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அத்தோடு நம்முடைய திருத்தல பணியாளர்கள் எவ்விதமான பிரதிபலனையும் எதிர்மாறாமல் எப்பொழுதுமே துப்புரவாக சுத்தமாக வைத்துக் கொள்கின்ற நம்முடைய திருத்தல பணியாளர்கள், பங்கு அலுவல பணியாளர்கள் யாவருக்கும் நன்றி. இந்த நாட்களில் நம்முடைய பங்கை பற்றிய செய்தியை, திருவிழா செய்தியை மிக அருமையாக தந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் யாவருக்கும் நம்முடைய நன்றி. மேலான நன்றி கூறியவர்கள் நம் கேட்கும் பொழுது எல்லாம் உடனடியாக நமக்கு உதவி செய்கின்ற நம்முடைய பேரூராட்சி தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரூராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கும் தினமும் காலையும் மாலையும் வந்து நம்முடைய வளாகத்தையும் சுற்றுப்புறங்களையும் மிக சுகாதாரமாக துப்புரவாக வைத்துக் கொண்டமைக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த மேடையை அலங்காரம் செய்கின்ற திருமாளர் அருள் அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய நன்றி. காவல்துறை உதவி கண்காணிப்பாளர், காவல்துறை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், முதன்மை காவலர்கள் மற்றும் காவலர்கள் யாவருக்கும் நம்முடைய நன்றி. தேசிய நெடுஞ்சாலை பணியாளர்களுக்கும் நம்முடைய நன்றி. தீயணைப்பு துறை, போக்குவரத்து பணியாளர்கள், துறை பணியாளர்கள் யாவருக்கும் நன்றி. கடந்த நாட்களாக தொடர்ந்து மேளம் வாசித்தவர்கள் யாவருக்கும் நன்றி. மேடை வளைவுகள் யாவற்றையும் அமைத்த திருவாளர் முருகேசன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நன்றி. ஆண்டுதோறும் மிக அருமையாக அனைவருமே ரசித்தும் அதே நேரத்தில் புகழ்ந்தும் சொல்லும் வண்ணம் ஒலி அமைத்து தருகின்ற மணி சவுண்ட்ஸ் உரிமையாளர் திருவாளர் சிந்தாமணி மற்றும் அவருடைய பணியாளர்கள், எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்கின்ற திருவாளர் செபஸ்டியான் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய திருத்தலத்தின் இந்த திருவிழாவை பற்றிய அறிவிப்பை காற்றின் வழியை காதுகளுக்கு கொண்டு சென்ற அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கும் பண்பலை வானொலிக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணையதளங்கள் மற்றும் ஊடகங்களின் வழியாக நமக்கு இந்த செய்தியை கொண்டு செல்கின்றவர்கள் மற்றும் தொலைக்காட்சி அந்த ஊடகம் வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்த சில நாட்களாக செய்தவர் திருமாளர் ராபர்ட் அவருடைய குழுவினர், புகைப்படம் எடுத்த திருமாளர் அம்ப்ரோஸ் அவருடைய குழுவினர் யாவருக்கும் நம்முடைய நன்றி. இந்த நாட்களில் இங்கு நடக்கின்ற இந்த அருமையான வழிபாட்டு நிகழ்வுகளையும் ஏனைய நிகழ்ச்சிகளையும் உடனடியாக முகநூலிலும்
ஏனைய ஊடக வழியிலும் தருகின்ற அன்புள்ள இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் நன்றி கூறுகின்றேன். அன்றாடம் நம்முடைய முகநூலில் அதிகமாகவே நம்முடைய பங்கின் இந்த நிகழ்ச்சிகளை காண முடிகிறது. இது உங்களுடைய கற்பனையும் அதிகமான உழைப்பும். நன்றி. பிற சமய தலைவர்கள், இங்கு வருகை தந்தவர்கள் மற்றும் நம்முடைய அழைப்பை பெற்று நமக்காக வேண்டியவர்கள், இன்னும் பிற சமய மக்கள் யாவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தின் பல இடங்களிலிருந்தும், கேரளாவின் பல பகுதிகளிலிருந்தும் இந்நாட்களில் அன்னையை நாடி நலம் பெற வந்து வருகை தந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் நம்முடைய நன்றி. யாரையாவது விட்டிருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த நாட்களில் பலருமே அந்த தொலைபேசி வழியாக அல்ல தொலைபேசினார்கள் என்னோடு, நம்முடைய பங்கை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வாழ்த்துக்களையும் மக்களுக்கான ஜபங்களையும் ஊடகங்களின் வழியை கண்டு பாராட்டுக்களையும் தெரிவித்த நம்முடைய பங்கை சார்ந்த நம்முடைய மக்கள் யாவருக்கும் நம்முடைய நன்றியையும் ஜபங்களையும் இனிதை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மேலாக என்னுடைய தனிப்பட்ட நன்றியை நம்முடைய இணைய அருள் பணியாளர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நாட்களில் இணைந்து செயல்படுகின்ற நம்முடைய இணை அருள் பணியாளர்கள், அருள் பணியாளர் பெனிட்டோ, நம்முடைய பாடகர் குழுவுக்கும், ஒவ்வொரு நாளும் நடந்த இரவு கலை நிகழ்ச்சிகளுக்கும் பொறுப்பாக இருந்து செவனை திறம்பட அதை கவனித்துக் கொண்டார். அருள் பணியாளர் பிலிப், நம்முடைய வழிபாடுகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டவர். திட்டமிடுவது தொடங்கி துல்லியமாக இந்த முன்னுரை அல்லது பயிற்சிகள் என அனைத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அருள் பணியாளர் சைமன், நம்முடைய அருள் தந்தையர்கள் அல்லது ஆயர்கள் வருகின்ற பொழுது அல்லது பிறர் வருகின்ற பொழுது உணவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருவாளர் டல்லஸ் மற்றும் கௌதம் அவர்களோடு இணைந்து மேற்கொண்டார்கள். எனவே சொல்ல போனால் என்னுடைய பணி மிக லகுவானது. இந்த இணை அருள் பணியாளருடைய ஒருங்கிணைந்த உடன் செயல்பாட்டினால் இது ஒரு நல்ல எங்களுடைய கே கம்யூனிட்டி என்று எளிதாக சொல்லுவேன். கன்னியாகுமரி குழுமம் ஒரு குடும்பத்தை போல நாங்களும், ஒருவர் இல்லை என்றால் இன்னொருவர் காத்திருந்து உண்ணுகின்ற அருமையான ஒரு குழுமம் எங்களுக்கு. அது எட்மண்ட் இருக்கும் பொழுதே தொடங்கிய ஒரு நல்ல ஒரு அனுபவம். அது மூன்று ஆனாலும் இரவிலே 11, 12, 1 மணி ஆனாலும் இணைந்து உண்ணுகின்ற நல்ல பழக்கத்தை அருள் தந்தைகள் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முதல் ஆண்டிலேயே, குறிப்பிட்ட பெற்ற ஆண்டிலேயே அவர்கள் செய்கின்ற இந்த அருமையான பணிதான் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு நல்ல விதையாக விழுகிறது. நீங்களும் அவர்களை நன்றாக தட்டி கொடுக்கின்றீர்கள், பாராட்டுகின்றீர்கள். வளர்ச்சிக்காக நீங்கள் அனைத்து விமர்சனங்களையும் நேர்மறையாக சொல்லுகின்றீர்கள். எனவே அவர்கள் வளர்கிறார்கள் என அறிகிறேன். இனி செல்லுகின்ற பணித்தளங்களில் கண்டிப்பாக இது உரமாக அவர்களை உயர்த்தி நிற்கும் என நான் நம்புகிறேன். எனவே நம்முடைய இணை அருள் பணியாளர்களுக்கு ஒரு கரகோஷத்தோடு நாம் நன்றி சொல்வோம். இதோடு என்னுடைய நன்றி முடிந்தது. அதனால் நீங்க ஏன் இவ்வளவு நேரம் ஃபாதர் பேசுறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்றைய ஏனைய நிகழ்ச்சிகள் தொடர்வது எட்டர் ஆயிருச்சு. எனவே இது முடிந்தவுடன் சற்று நேரத்திலேயே ஆங்கில திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் இரு தங்க தேர் பவனியானது மந்திரித்து ஆரம்பிக்கப்படும். 10:30 மணிக்கு மலையாள திருப்பலி, நண்பகல் 12 மணிக்கு தமிழில் திருப்பலி, மாலை 6 மணிக்கு திரு கொடியிறக்கமும் நற்கருணை ஆசிரியரும் நன்றி வழிபாடும், இரவு 10:30 மணிக்கு இளைஞர்கள் குறிப்பாக ஆவலோடு எதிர்பார்க்கின்ற இன்னிசை நிகழ்ச்சி. பெரியவங்க விரும்பல நான் சொல்லல, இளைஞர்கள் அதிகமாக விரும்புறது மகிழ்ச்சியானது. ஆயினும் அத்தோடு ஒரு வேண்டுகோளையும் இளைஞர்களுக்கு நான் விடுக்கிறேன். இவ்வாறு இன்னிசை நிகழ்ச்சி நம்முடைய ஊருடைய பாரம்பரியம் என்று என்னை சொல்லிவிடுகிறீர்கள். எனவே அமைதியையும் சற்று நாகரீகத்தையும் கடைபிடிக்க அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அனைவருமே ஆட வேண்டும் என ஆசைப்படுவீர்கள். ஆடுபவர்களுக்கு நம்முடைய பெரிய மைதானம் இருக்கிறது, பாடல் கேட்கும். எனவே அங்கிருந்து ஆடலாம் அல்லது சற்று கடற்கரையிலும் ஆடலாம். ஆனால் நம்முடைய வளாகத்தில் அனைவரும் இணைந்து ரசிக்கும் வண்ணம், பாடலை கேட்கும் வண்ணம் அனைவருமே இணைந்து இந்த நாளை அமைதியாக எவ்வாறு 9 நாட்கள் 10 நாட்களை கொண்டாடினோமோ அதையே அன்போடு நிறைவுறச் செய்ய அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அடுத்த ஞாயிறு குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்கப்படும். அடுத்த ஞாயிறு மாலை நம்முடைய பங்கில் இன்னொரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பிள்ளை தமிழ் தாலாட்டு என்கின்ற ஒரு
கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சி இதே மேடையில் நடைபெற இருக்கிறது. அதை பற்றியது இந்த ஆண்டு அறிமுகமாகிறது. ஏனென்றால் நம்முடைய பங்கின் இந்த விழா எப்பொழுதுமே இந்த டிசம்பரில் திருவருகை காலத்தில் வருவதனால் கிறிஸ்து பிறப்பு அந்த விழாவுக்கான தயாரிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே அதை கருத்தில் கொண்டு பங்கு பேரவை மிக அருமையாக இணைந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் கிறிஸ்துமஸ் விழாவுக்காக தயாரிக்கும் வண்ணம் பிள்ளை தமிழ் தாலாட்டு என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துகிறார். அது ராஜாக்கமங்கலம் தொடங்கி நம்முடைய ஆரோக்கியபுரம் வரையிலான பங்குகளுக்கு அழைப்புகளை தந்திருக்கிறோம். சில உள் கிராமங்களுக்கும் பங்குகளுக்கும் அங்கிருந்து வருகை தருகின்றவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை இங்கு பாடுகிறார்கள். முதல் பரிசாக 5000ம், இரண்டாம் பரிசு 3000, மூன்றாம் பரிசு 2000 இந்த ஆண்டு இதனை அறிமுகப்படுத்தி நாம் தொடங்கி வைக்கிறோம். அடுத்த ஞாயிறு மாலை 6 இந்த நிகழ்ச்சி நடைபெறும். நம்முடைய பங்கின் 2016 கேலண்டர் விற்பனைக்கு உள்ளது 50 மட்டும். மிக அற்புதமாக இருக்கிறது என பெற்றுக்கொண்ட அருள் பணியாளர்களும் ஏனையவர்களும் பாராட்டினார்கள். பெருமைப்படுவோம். எனவே வந்திருக்கின்ற விருந்தினர்கள், வெளியூரிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் அதை பெற்றுச் செல்லலாம். நம்முடைய திருப்பொருள் அங்காடியிலிருந்து 50 மட்டும். அலங்கார தூது வாங்கிவிட்டீர்களா? நம்முடைய பங்கிலிருந்து வெளிவருகின்ற மாத இதழ் அலங்கார தூது அருள் தந்தை எட்மண்ட் இருக்கும் பொழுது தொடங்கினது, ஜூலை மாதம் 2012. எனவே இந்த அலங்கார தூது அந்த ஒவ்வொரு மாதமும் அன்னையை பற்றிய புகழையும் ஏனைய சமூக செய்திகளையும் திருச்சபையின் செய்தியையும் நமக்கு ஏந்தி வருகிறார். 100 மட்டும் மாதத்திற்கு, அல்லது ஆயுள் சந்தா 2000. எனவே வெளியூரில் இருந்து வந்திருக்கிறவர்களும் நம்முடைய திருப்பொருள் அங்காடியிலிருந்து அலங்கார தூது எம்முடைய திருத்தல மாத இதழை பெற்றுச் செல்லலாம். அன்புமிக்கவர்களே, இறுதியாக இந்த திருவிழாவுக்கான ஒரு திட்டம் நம்முடைய பங்கு பேரவை அறிமுகப்படுத்த விரும்புகிறது. அதனுடைய பெயர் பசியார உணவு எனப்படுகிறது. நம்முடைய பங்கில் அக்டோபர் 1 அகில உலக முதியோர் தினம் அன்று நம்முடைய பங்கின் மூத்த குடிமக்களுக்கான ஒரு நாளை ஏற்பாடு செய்திருந்தோம். நம்முடைய சமூக நல கூடத்திலே ஏறக்குறைய 200 மேற்பட்ட நம்முடைய மூத்த குடிமக்கள், மதிப்புக்குரியவர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் வருகை தந்திருந்தார்கள். அவர்களில் சிலரை நாம் கவனிக்கின்ற பொழுது சிலருக்கு கவனிப்பதற்கு யாரும் இல்லை, சிலருக்கு உண்பதற்கு உணவு இல்லை, சிலவருக்கு உறங்குவதற்கு திண்ணையும் இல்லை. தெருவோரமாய் சிலர் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று உணவு அருந்துவது நம்முடைய பங்கில் ஒரு சிலர் இருப்பதாக அறிய வந்தோம். எனவே அவருடைய பெயரை கண்டுகொள்வதற்கும் யாரெல்லாம் இப்படி இருக்கிறார்கள் என அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய பக்த சபை அன்பியங்களை சந்தித்து சில பெயர்களை கண்டுபிடித்திருக்கிறது. எனவே இந்த பெயர்களானது இனி வருகின்ற இந்த ஒரு வாரத்தில் நம்முடைய அந்தந்த அன்பியங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் உண்மையிலேயே இவ்வாறு மிகவும் கைவிடப்பட்ட நிலையில், யாருமே இல்லாத நிலையில் இருக்கிறார்களா என்று கண்டறியப்படுகிறது. அவர்களுக்காக நம்முடைய பங்கில் டிசம்பர் 26 முதல் கிறிஸ்துமஸ் முடிந்த மறுதினத்திலிருந்து மதிய வேளையில் தொடங்குகின்ற பொழுது வாரத்திற்கு 3 திங்கள், புதன் மற்றும் வெள்ளி என்று நம்முடைய வளமயத்தின் கீழே இருக்கிற அந்த அறை மிக அருமையாக வர்ணம் பூசி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கழிவறையும் கை கழுவுவதற்காக அலம்புவதற்கான எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் நம்மவர்கள், நம்முடைய பங்கில் வாழ்கின்றவர்கள். எனவே அவர்களுக்காக இந்த இடத்தில் வைத்து வாரத்தில் தொடக்கமாக 3 மதிய உணவு வழங்கப்படுகிறது. எனவே இதுதான் பசியார உணவு என்கின்ற இந்த ஆண்டு திட்டம். எனவே நம்முடைய பார்வையில் யாராவது இப்படிப்பட்டால் தயவு செய்து நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். டிசம்பர் 26 முதல் இது நம்முடைய பங்கிலே நடைமுறைப்படுத்தப்படும். அதற்கு நாம் என்ன செய்யலாம்? ஒரு சிறிய என்னுடைய கருத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த நாட்களில் பிறந்த நாள் கொண்டாடுகின்றவர்கள் அதிகம் பேர். திருமண நாட்களையும் கொண்டாடுகின்றோம், அல்லது இறந்தோருக்கான ஈகை நாளையும் கொண்டாடுகின்றோம். நம்முடைய பெற்றோர், உடன் பிறந்தோருக்கு என. எனவே முன்பொரு காலத்தில் நாம் இந்த நாட்களில் என்ன செய்வோம்? நம்முடைய வீடுகளில் அசனம் அல்லது உணவு கொடுத்த வழக்கம் இருந்தது. இன்று யாருமே கிடைப்பதற்கு இல்லை. எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விரும்பினால் உங்கள் பிறந்த நாளை ஒட்டி அல்லது திருமண நாளை ஒட்டி
அல்லது இறந்தோருடைய நினைவு நாளை ஒட்டி அல்லது நான் தர விரும்புகிறேன் என்று எண்ணுகின்றவர்கள் உங்களுடைய அன்பளிப்பினை என்ன செய்யலாம்? நம்முடைய திருப்பொருள் அங்காடியில் தரலாம். உங்களுக்கு ரசீது வழங்கப்படும். அதனை தனி ஒரு நாம் தொகையாக நம்முடைய வங்கியில் வைக்க இருக்கிறோம். எனவே திருப்பொருள் அங்காடியில் உங்களுடைய அன்பளிப்பை நீங்கள் தந்து கொண்டிருக்கலாம். எனக்கு தெரியும், நம்முடைய பங்கிலிருந்து பலருமே இதே ஒரு நல்ல நோக்கத்திற்காக பல இடங்களுக்கு செல்கிறார்கள். பல இடங்களுக்கு சென்று ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது எனக்கு தெரியும். அல்லது உங்களிடம் நாம் யாருக்காவது கொடுக்க சொல்லுகின்ற பொழுது தாராள உள்ளத்தோடு நம்மில் பலருமே தருகின்றீர்கள் என்பது நம்முடைய பங்கினுடைய பலம் என நான் நம்புகிறேன். எனவே விரும்புகின்றவர்கள் தங்களுடைய அன்பளிப்பினை நம்முடைய திருப்பொருள் அங்காடியில் தடலாம். இதுவே ஒரு மூலதனமாக கொண்டு இந்த பசியார உணவு என்கின்ற இந்த ஒரு திட்டமானது நம்முடைய பங்கில் இந்த ஆண்டின் அலங்கார உபகார அன்னையின் திருவிழா திட்டமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய திருவிழா நல்வாழ்த்துக்கள். அனைவரும் இறுதி மந்தாட்டிற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. மூலகின் இறைவனாகிய ஆண்டவரே, இதோவும் அடிமை என்று உமது திருவுளத்திற்கு தம்மை முற்றுமர்ப்பணித்த அன்னிமரியாளின் திருவிழா நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உமது அருளால் நிரப்புவதாக. உமது அருள்வாக்கை ஏற்று பணி செய்ய புறப்பட்டு சென்ற அந்த அன்னையைப் போன்று நாங்களும் பிறர் பணியில் நிலைத்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பர்களே, வெயில் அடிக்கின்றது, என்னிடம் ஒரு சற்று நேரம். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிய பங்கு தந்தை ஏதோ ஒண்ணுமே தெரியாதது போல பாசாங்க பண்ணிக்கிட்டாரு. நல்ல ஒரு நடிப்பு நடிச்சாரு. எல்லாமே அடுத்தவங்க தான் செய்யறாங்கன்னு. ஆனா உண்மையாகவே அதற்கு சக்கரமாக இருந்தது யாரு? உங்கள் பங்கு தந்தை. எனவே அவருக்கு நன்றியும் வாழ்த்தும் உரைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோமாக. புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. அன்னிமரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகி இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னை அலங்கார உபகார மாதாவின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணகக் கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் அல்ல இறைவன், பிதாசுதன், பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் பாதுகாவலியாகிய அன்னை மரியாளை உற்று நோக்கி வாழச் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் எண் 91, பக்கம் 54, பாடல் எண் 91.
இளங்காரே அன்பிலே நாடினோ முன்னை பொன்னிலை வாழும் பிள்ளைகள் நாங்கள் கரம் தாங்கும் மகன் போல காத்தருள் வாய்த்தாய் அன்னையே தாய்மரியே குமரி பங்கிலே அலங்கார அன்னையே அன்பிலே நாடினோ முன்னை பாண்டமும் நம்பிக்கை எம கழித்தாய் வீழ்ந்திடாதை விழுதல தாங்கி விழிகளை வழி கண்ணீர் துடைத்தாய் மயிலினில் வாழ்ந்திடும் குடும்பமாய் வளர்த்தாய் தாய்மரியே குமரி பங்கினே அலங்கார அன்னையே அன்பிலே நாடினோ முன்னை உன்னிலை வாழும் பிள்ளைகள் நாங்கள் கரம் தாங்கும் மகள் போல காத்தருள் வாய்த்தாய் அன்னையே தாய்மரியே குமரி பங்கிலே
கோயில் தென் குமரி முனை கோயில் காந்த முகம் காட்டும் மாதாவின் கருணை பூமி தாயில் திரு குழந்தை அவள் கையில் அருகில தேர்ந்தெடுத்த Take it to